என்னப்பா யோசிக்கிற? வந்த விஷயத்த சுருக்கமா பழிச்சுன்னு சொல்லிடு. இவங்களே துக்கத்துல இருக்காங்க பாவம். வளவளன்னு பேசி பொறுமையை சோதிக்காத. ஏய் இருப்பா, வந்தமா மேட்டர் சொல்லிட்டு போனமான்னு இருக்கிறதுக்கு இது என்ன அசலானுங்க வீடா? முதலாளி வீடு. அண்ணா நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அவர் இப்ப இல்லைங்கிறப்போ அந்த வேதனையை பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குல்ல. அம்மா, அண்ணன் இந்த சின்ன வயசுலயே தவறிட்டதை நினைச்சா உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக பழசியே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, மூணு பொண்ணுங்க இருக்காங்க, எங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்களா இருக்காங்கம்மா. நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது அந்த டிராவல்ஸ் மட்டும்தான். அண்ணன் இருக்கிற வரைக்கும் டிராவல்ஸை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. இப்ப அதை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். அண்ணா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, அப்பா இருந்த வரைக்கும் எங்களை யாரையுமே டிராவல்ஸ் பக்கம் விட்டதே இல்ல. எங்களை படிக்க வைக்கிறதுல தான் கவனமா இருந்தாரே வழிய, அதோட கணக்கு வழக்கு கூட பார்க்க விட மாட்டாரு. எங்களுக்கும் டிராவல்ஸ பத்தின பெருசா அனுபவம் ஒன்றும் இல்லைன்னு. அப்பா கிட்ட ரொம்ப நாள் வேலை பார்த்ததால அதோட நிலைவு சொல்லிவில உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிராவல்ஸ் எப்படி தொடர்ந்து ரன் பண்றதுன்னு நீங்க தானே ஒரு ஐடியா கொடுக்கணும். அதுக்காக தாமா வந்திருக்கோம். உங்களுக்கு அனுபவம் போதாது, சிரமப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். என்னன்னு சொல்லுங்கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நடக்கலாம். நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, காரை இனிமே ஒரே இடத்துல வச்சு மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. யாரும் யார் பேச்சையும் கேட்கவும் மாட்டாங்க, பாத்துக்க ஆளும் கிடையாது. அதனால டிரைவருங்க கிட்டயே காரை லீஸுக்கு விட்டுட்டா மாசம் மாசம் ஒரு நல்ல அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், காரை பாத்துக்க வேண்டிய கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. என்னென்ன சொல்றீங்க, லீஸுக்கு விடுறதா? ஆமாமா, மாசம் இவ்வளவுன்னு வண்டிக்கு ஏத்தபடி ஒரு அமௌண்ட்டை பேசி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். தேதி ஒன்னானா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். நீங்க மெயின்டெனன்ஸ் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் நாங்களே பார்த்துக்குவோம். அக்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டாக போட்டுக்குவோம். அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக உங்கள் வீடு தேடி வரும். உங்களுக்கும் ஒரு நிலையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்குமா. பணத்துக்கும் கஷ்டம் இருக்காது, அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருந்திருந்தா அவங்கள வச்சு நீங்கள் ரன் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் மூணு பேரும் பொண்ணுங்களா இருக்கீங்க, அம்மாவாலையும் பார்த்துக்க முடியாது. அதான் லீஸு மாதிரி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு உதவியாக இருக்குமேனு யோசிக்கிறோம். நீ சரின்னு சொல்லுமா, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? டிராவல்ஸ் லீஸுக்கு விடுறதா இல்லை அதை நாங்களே பார்த்துக்குறோம். இது அப்பா ஆரம்பிச்ச டிராவல்ஸ்னு இது மேல உயிரியே வச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து அவர் பேர்லயே ரன் ஆக என்ன பண்ணலாம்னு அதுக்கு மட்டும் ஐடியா கொடுங்க. அப்படியெல்லாம் உங்களால நடத்த முடியாதுமா. டிராவல்ஸ் நடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க, ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெருப்பு மேல நிக்க வேண்டி வரும், கண்டவனோட சண்டை போட வேண்டி இருக்கும், போலீஸு கேஸு அது இதுன்னு அலைய வேண்டியது இருக்குமா. போட்டி போறாம எல்லாமே இதில் இருக்கு. கார் வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நடுராத்திரின்னு கூட பார்க்காம போய் பார்க்க வேண்டியது இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகும், ஆளே காலி ஆவாங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பார்க்க முடியுமா உன்னால? ஏசி ரூமில் உட்காந்து ஹாயாக வேலை பார்க்கறதுக்கு இது ஒன்றும் கம்ப்யூட்டர் உத்தியோகம் கிடையாது, டிரைவர் உத்தியோகம். பஞ்சர் ஆகிட்டா வண்டிக்கு ஸ்டெப்னி மாற்றணும், பிரேக் டவுன் ஆகிட்டா சட்டையை கழட்டி போட்டுட்டு வேலையை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க முடியுமா உன்னால? இந்த தொழில ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குமா. ஆமாமா, ஆம்பளைங்களே கஷ்டப்பட முடியாம இந்த தொழிலை விட்டு ஓடி போயிடுறாங்க, நீங்க வேற பொண்ணா இருக்கீங்க. அண்ணா, தொழில்னா எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்கதா செய்யும். அப்பா இதுல எவ்வளவு சிரமப்பட்டாருன்னு நாங்களும் பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்புறம் ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க? பேசாம இது எங்ககிட்டயே விட்டுருங்க. லீஸுக்கு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு குடும்பத்தை பாத்துக்கங்க. இல்லண்ணா, லீஸுக்குலாம் இதை விட முடியாது. ஏய் தீபா, அவர் தான் நம்ம நடத்துறது கஷ்டம்னு சொல்றாருல, பேசாம லீஸுக்கு விட்டுடலாம். மா, அப்படிலாம் விட முடியாதுமா. இதுல அப்பாவோட உழைப்பு இருக்கு, கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு, இப்போ அது ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு. அப்பா இல்லைங்கிறதுக்காக லீஸுக்கு விடணும்னா அது எப்படிமா முடியும்? இங்க பாருங்கண்ணே, இதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இதை நானே ரன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். உன்னால முடியாதுமா. ஏன் முடியாதுங்கறீங்க? கார் ஓட்டறதுக்கு நீங்க இருக்கீங்க, மெயின்டனன்ஸ் பாக்க வர்க்ஷாப் இருக்கு, அதுவும் இல்லனா நல்லதா ஒரு மெக்கானிக்க கூட வேலைக்கு போட்டுக்கலாம். முடியும்னு நினைச்சா எல்லாமே முடியும்னு
நீ அனுபவம் இல்லாம பேசிட்டு இருக்கமா? இந்த துளில எவ்வளவு பிக்கல் புண்கள் இருக்கு, எவ்வளவு ரோதனை இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. லாங் ட்ரிப் அடிச்சிட்டு ஒத்தையா திரும்பறப்போ பாதி வழியில பிரேக் டவுன் ஆயிடும். ஆளே இருக்க மாட்டாங்க. நடு ராத்திரி அங்கேயே இருக்கணும். உன்னால முடியுமா? அண்ணா, அது டிரைவர்ங்க வேலை. அத சொல்லி என்னைய மிரட்டறீங்க? நானே கார் ஓட்ட போறேன். கார் ஓட்ட தான் நீங்க இருக்கீங்கல்ல. ஓ, நீ ஜாலியா ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு காசு பார்க்கலான்னு பாக்குறீங்களா? அப்படி எல்லாம் நடக்காதம்மா. அப்பாவோட நிலைமை நினைச்சு பாரு. டிரைவர் இல்லங்கிறதுக்காக அவரே கார் ஓட்டிட்டு போனாரு. போனவர் வீடு திரும்பினாரா? இவ்வளவு ரிஸ்க் இருக்கு, தேவையா உங்களுக்கு? கண்டிப்பா சொல்றேம்மா, உங்களால இத ரன் பண்ணவே முடியாது. சரியான மெயின்டனன்ஸ் இல்லனா 6 மாசத்துல இது ஊத்திக்கும். பேசாம லீஸ்க்கே விட்டுருங்க. முடியாதுனே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இது நானே பாத்துக்கறேன். அட என்னமா நீ புரியாத பொண்ணா இருக்க? சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா தோளில இறங்கி பார்த்தா தான் தெரியும். 10 நாள்ல வெறுத்து போயிடும். அப்படிலாம் ஆகாதுனே, என்கிட்ட அப்பா கொடுத்த தைரியம் இருக்கு, அவர் கொடுத்த நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துணிஞ்சு நின்னு ஜெயிச்சு காட்டணும்னு அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. இது அப்பாவோட தொழில், அவர் மேல நம்பிக்கை வச்சு இதுல நான் இறங்குறேன். டிராவல்ஸ் நல்லபடியா நடத்தி காட்ட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏமா, நாங்க தான் பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுல தான பிரச்சனை இல்ல? அப்பா போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கு. கார் லீஸ்க்கு விட்டறலாம், எங்க வாழ்க்கை என்ன பண்றது? கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து எங்களால இனிமே ஓடி ஒளிய முடியாதுன்னு போராடி தான் ஆகணும். எதிர்த்து நின்னு சமாளிச்சு தான் ஆகணும். கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து எங்களால இனிமே ஓடி ஒளிய முடியாதுன்னு போராடி தான் ஆகணும். எதிர்த்து நின்னு சமாளிச்சு தான் ஆகணும். அப்பாவும் ஆரம்ப காலத்துல அப்படித்தானே வாழ்ந்தாரு. அவரால ஜெயிக்க முடியும்னா அவர் பெத்த பொண்ணுன்னா என்னாலையும் ஜெயிச்சு காட்ட முடியும். அப்பாவோட தொழில எங்களால விட்டுற முடியாதுன்னு கஷ்டம் நஷ்டம் எவ்வளவு வந்தாலும் சரி போராடி ஜெயிச்சு காட்டுறோம். உன்னால ஜெயிக்கலாம் முடியாதுமா, கஷ்ட நஷ்டம் ரெண்டுமே கண்டிப்பா வரும். ஆனா ஒத்த பைசா உங்களால பார்க்க முடியாது. இதுவே நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா லீஸ்க்கு விடுறத பத்தி இனிமே பேச வேண்டாம். இது எங்க பிசினஸ், நாங்க பாத்துக்கிறோம். ஒரு டிரைவரா உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. என்னால உதவி எல்லாம் பண்ண முடியாதுமா, இவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. ரமேஷ், இதெல்லாம் நமக்கு சரி வராது. ஏதோ வேலை பார்த்த இடமாச்சு, இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்னு நினைச்சேன். இவங்க எல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. ஒரு நிமிஷம், நீங்க எங்க நல்லதுக்காகவா பேசுனீங்க? உங்க நல்லதுக்குன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அப்பாவை காணோம்னு நாங்க நொந்து போயிருந்தோம், நீங்க என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம 5000 கேட்டு வாங்கிட்டு போல. அது ஏன் பணமா? கொடுக்க வேண்டிய காசை கேட்காம என்ன பண்ணுவாங்க? அண்ணா, மனசாட்சியோட பேசுங்க. அப்பா வரவு செலவு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதி வச்சிருக்காரு. நீங்க கேட்டது அட்வான்ஸ் பணம், அத கேட்க தானே வந்தீங்க? எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். நான் அட்வான்ஸ் கேட்க வந்தனா? இத பாரு, அதுக்கு முன்னாடி அவரு போதுனே. இதுக்கு மேலயும் போய் சொல்லாதீங்க. அப்பா இல்லன்னதும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எனக்கு கொடுக்க வேண்டிய காசுன்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்களே, இதுவா உங்க விசுவாசம்? அவர் உங்களுக்காக இவ்ளோ பண்ணிருப்பாரு, அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம போதுமா? இப்ப என்ன சொல்ல வர்ற? நான் ஏமாத்திட்டேங்கறியா? நடந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும். தெரியுது இல்ல, என்ன ஏமாத்து பெருவில முடி பண்ணிட்டீல? அப்படின்னா என் கணக்கை செட்டில் பண்ணிரு. இனிமே நான் இங்க வேலை பாக்குறதா இல்ல. செட்டில் பண்ணுமா? எனக்கு வர வேண்டிய பாக்கிய பைசா சுத்தமா செட்டில் பண்ணு. நான் போயிட்டே இருக்கேன். சரி, ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க, உங்க கணக்கை பார்த்து செட்டில் பண்ணிடுறேன். டிரைவர்ஸே இல்லாம டிராவல்ஸ் நடத்த போறியா? அதையும் நான் பாத்துறேன். யோ, ஏன் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இது ஓட்ட விழுந்த கப்பல், 6 மாசத்துல மூழ்கி போயிரும். நம்ம வேற இடம் பாத்துக்கலாம், கிளம்புங்க. அண்ணே, இந்த பொண்ணுக்கு விவரம் பத்தாதுண்ணே, ரொம்ப கஷ்டப்பட போது பாருங்க. படட்டுண்டா, பட்டாதான் திருந்துவாங்க. நீங்களும் செட்டில்மெண்ட் வாங்கிருங்க, நம்ம வேற இடம் பாத்துக்கலாம். ஏமா, என் கணக்கையும் செட்டில் பண்ணிடுமா? நான் வேற இடம் பாத்துக்கிறேன். மா, என் கணக்கையும் முடிச்சு விட்டுருமா? நானும் வேற இடம் பாத்துக்கிறேன். ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டேன்ல. கிளம்புடா. வேலைக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பாமா, நாங்க இங்க தான் இருப்போம். சரிங்கண்ணா, நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வந்து பொறுப்பேத்துக்கிறேன், நீங்க அங்க வந்துருங்க, பேசிக்கலாம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம், வரமா. சரிங்கண்ணா. ஏண்டி நம்மளால இதை நடத்த முடியுமா?
எனக்கு என்ன நீ தப்பான முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுது. இல்லம்மா, பாப்பா சரியான முடிவு தான் எடுத்துருக்கு. இல்லனே இவ சின்ன பொண்ணு, இது வேற கார் தொழிலா இருக்கு. இவளால தனியா என்ன பண்ண முடியும்? உதவி பண்ணா நான் இருக்கம்மா. எனக்கு கார் தொழில 30 வருஷம் அனுபவம் இருக்கு. பாப்பா ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்தா போதும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். பாப்பாவுக்கு தொழிலையும் முறையா கத்து கொடுத்துறேன். அண்ணா, நீங்களாவது நம்பிக்கை கொடுத்து பேசுறீங்களே, ரொம்ப நன்றிண்ணா. அட நீ என்னம்மா, அப்பாவோட நல்ல குணத்துக்கு நான் இது கூடவா செய்ய மாட்டேன். டிரைவருங்க போயிட்டானுங்கன்னு கவலைப்படாத, வேற நல்ல டிரைவருங்களை நான் கூட்டிட்டு வரேன். நஷ்டம் இல்லாம இந்த தொழில நடத்தலாம். நீ தைரியமா இருமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் போயிட்டு வரம்மா. ரோஜா, அண்ணே ரோஜா, வாங்க சித்தப்பா, வாங்க உட்காருங்க. என்னமா நல்லா இருக்கியா? ஆ இருக்கேன். அண்ணே எங்க? ஆ இருக்காரு, இதோ கூப்பிடு. அப்பா சொல்லுமா? அப்பா சித்தப்பா வந்திருக்காரு, வாங்க. வரமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். சரி. ஆ வாங்க. எப்போ வந்தே? இப்போ தானே வந்தேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. ஃபோன் பண்ணப்போ நீ ஏதோ திருப்பத்தூருக்கு போறதா சொன்ன. இல்லடா, ரெண்டு நாள் கழிச்சு தான் போவேன். நான் யார பாக்கணுமோ அந்த ஆளு ஊர்ல இல்ல. சரி சரி, அப்படியா? ராஜா குடிக்க தண்ணி எடுத்துருவோமா? ஏனே நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ரோஜாவை புருஷன்ட்ட சண்டை போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கலாமே. ஆமாடா, இவளுக்கு அவனோட ஒத்து வரல. அண்ணே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள ஒத்து வரல கத்து வழியில பேச ஆரம்பிச்சிட்டியா? வேற என்ன பண்ண சொல்ற? எங்களுக்கு என்ன வந்து வாச்சிருக்கானே? அப்ப நீயும் போய் சண்டை போட்டு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தியா? ஆமாடா. குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. பெரியவங்க நீங்க தான் வாழ்க்கையோட நெளிவு சுழிவுலாம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு உறவையே அத்து விட்டது மாதிரி அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்க. என்னடா பேசுற? அவன் தப்பானவன் தெரிஞ்சு என் பொண்ணு அவனோட வாழ சொல்றியா? இருனே அவசரப்படாத, முதல்ல நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் பேசு. எனக்கு என்னமோ ஒரு நல்ல பையனை நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டீங்களோனு தோணுது. ஏடா பொண்டாடிட்டே நேர்மையே இல்லாதவன் ஒருத்தனை எதை வச்சு நீ நல்லவேன்னு சொல்ற? நான் முட்டாள்தனமா யாரையுமே நம்ப மாட்டேன். அந்த பையனை பத்தி அவங்க அண்ணன் என்கிட்ட சொன்ன விஷயங்களை வச்சுதான் நான் சொல்றேன். அவன் உன் பொண்ணு விஷயத்துல உண்மையா நேர்மையா தான் இருக்கிறான். இன்னைக்கு காலையில அவன் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? உடா பைத்தியக்காரா, உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானாடா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா, பட்டதான் திருதுவ. போன வைடா. என்னம்மா எப்படி இருக்க? வாங்க மாமா. யாருப்பா போன்ல இவ்வளவு கோபமா பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் என் தம்பி தான். ஒரு மனுஷனுக்கு சொல் புதியாவது இருக்கணும் இல்ல சுய புதியாவது இருக்கணும், அவனுக்கு தான் ரெண்டும் கிடையாது. அம்மா உன் தம்பியால ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஆடா அதை ஏன் கேக்குறீங்க? அவனுக்கு அவன் போனாடிக்க பிரச்சனையாயே இப்ப பிரிஞ்சிருக்காங்க. அந்த தருதல கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க. ஒன் சைடு லவ் தான் மாமா, அதை எங்ககிட்ட சொல்லல. விவரம் தெரியாம நாங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அவனு ஏதோ தப்பு நடந்து போச்சு, இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டுட்டான். நாங்களும் சமாதானம் பண்ணோம், ஆனா அவ இவனோட வாழவே முடியாதுன்னு தகராறு பண்றா. பெத்தவங்களும் சண்டை போட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. பொம்பளை அவளுக்கே இவ்வளவு ஏத்தம் இருந்தா ஆம்பளை இவனுக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கணும்? அதனால அந்த பொண்ணே வேண்டாம்னு முடிவு பண்ணி அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு உன் தம்பி ஒத்துக்கிட்டானா? அவன் ஒத்துக்கிட்டான், நான் என் போன்ல கத்துறேன். பிறக்கிறது ஒரு முறை, கல்யாணம் ஒரு முறை, ரோஜா தான் என் பொண்டாட்டி, அதுல மாத்தமே இல்லைன்றான். செத்து மண்ணா போனாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அவன் மனசு மாதிரி வர வரைக்கும் காத்திருப்பான, அடிச்சு பேசுறான். மாமா இவன மாதிரி முட்டாள் பையனை எங்கேயாவது பாத்திருப்பீங்க? இவனுக்கு என்ன வயசு இல்லையா, வசதி இல்லையா? சரின்னு சொன்னானா கீழி மாதிரி 100 பொண்ணுங்களை கொண்டு வந்து வரிசல நிறுத்துவேன். ஆனா இந்த கேன பையன் என்னன்னா, அவன் வந்தாதான் ஆச்சுன்னு ஒத்த கால நிக்கிறான். இப்ப நீ ஏன் சொல்லுனே? இவனை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடப்பானா? நம்ம பொண்ணு விஷயத்துல அவன் நேர்மையா தான் இருக்கான். இத்தனைக்கு அந்த பையன் தான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பும் கேட்டிருக்கான். அதை மீறி நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இத்தனைக்கு அந்த பையன் தான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பும் கேட்டிருக்கான். அதை மீறி நீ எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?
அவவ ஒன்னு ரெண்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வப்பாட்டி வச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களே திருந்துனா போதும்னு நினைக்கறாங்க. இவன் அறியாம ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கான். அதையும் தப்புனு ஒத்துக்கறான். இனிமே அப்படி நடக்க மாட்டேன்னு சத்தியமும் பண்ணிருக்கான். அப்புறம் எதுக்கு பெருசுபடுத்துற? ரோஜா சின்ன பொண்ணு, வாழ்க்கைனா என்னன்னு அவளுக்கு தெரியாது. சின்ன விஷயத்தை பெருசாக்கி தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. ரோஜா தான் அறியா பொண்ணு. நீங்க வாழ்ந்தவர் தானே, ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. சின்ன விஷயத்த பெருசாக்காம மன்னிச்சு ஏத்துக்கிட்டா தானே குடும்பம் நிலைக்கும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பையன் ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி பண்ணிக்கிட்டானா உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவ மேல கேஸ் போடலாம், கோர்ட்டுக்கும் இழுக்கலாம். உன் பொண்ணோட வாழ்க்கை போனது போனது தானே, அதை எப்படி சரி பண்ணுவ? உன் பொண்ணு அவனோட வாழவே மாட்டேன்னு வந்திருக்கா. காலம் முழுக்க இவளுக்காக காத்திருக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? மொத்தமா இவளை விளக்கி வச்சுட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த பையன் உன் பொண்ணு விஷயத்துல நேர்மையா இருக்கானே. ரோஜாதான் என் பொண்டாட்டி, அவளா மனசு மாறி வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு அடிச்சு சொல்லியிருக்கானே. அவன் நல்லவேங்கிறதுக்கு வேற என்ன அத்தாச்சி வேணும்? இங்க பாருனே, என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். அது குத்தம் இது குத்தம்னு சொல்லி நீ அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிராத. இங்க பாரு, நல்ல முடிவா எடுத்து இவ போய் புருஷன் கூட வாழ்றதுக்கான வழிய பாரு. இங்க பாருமா, உனக்கும் தான் சொல்றேன், தப்பே செய்யாத புருஷன் உலகத்துல இருக்கவே மாட்டான். உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்கன்ற தைரியத்துல நீ இப்படி பண்ணிட்டு வந்துட்ட. இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் உன் கூட வரமாட்டாங்க, புரிஞ்சுதா? அத மனசுல வச்சுக்கிட்டு நல்ல முடிவா எடு. அண்ணே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. பாத்துக்குங்க, நான் வரட்டா? அண்ணே, நான் வரேன். நீ அம்மா வரமா? ரோஜா, உன் சித்தப்பா சொல்லிட்டு போனதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவருக்கு எதோ தெரிஞ்சது பேசிட்டு போறாரு. பேசுனா பேசிட்டு போட்டு விடு. என்னடி இப்படி பேசுற? சித்தப்பா சொல்லிட்டு போனதை பார்த்தா எனக்கு என்னமோ சமாதானமா போறதா நல்லதுன்னு தோணுது. நல்லது கெட்டது பத்தி எல்லாம் நீ பேசாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ உள்ள போ. ஏண்டி ஏண்டி இப்படி வள்ளன்னு விழுற? உனக்கு நல்லது நினைச்சா பாரு, என்ன சொல்லணும். நான் பிளைண்டாக எந்த யோசனையும் இல்லாமல் இந்த முடிவு எடுத்துட்டு தான் நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணப்போவே உங்கள் டேலண்ட்டு, வேகம் இதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பிஸ்னஸ்ல நம்பர் ஒன்னாக வரணும்னு நீங்கள் சொன்னதை நான் விளையாட்டு எடுத்துக்கல, உங்களால் முடியும்னு பட்டது. அதனால தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச உங்களை கூப்பிட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பொலிட்டிக்கலாக நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. அவசியம்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை நேரடியாக பார்த்து ஹெல்ப் கேட்குற அளவுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு மிடில்மேனாக இருந்து பல பேருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டை முடிச்சு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் மிஸ்டர் சேது, அவரை உங்களுக்கு தெரியுமா? அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டார். அவர் எதனால அமைச்சர் பதவி இழந்தார், அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. அதை பேப்பரில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவர் சம்பாதிச்ச பணத்தை அவர் எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் அவரால் ஸ்ட்ரெயிட்டாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காரு, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நம்ம ஒன்றா ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி அதில் அவர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெரிய லெவலில் கெயின் பண்ணிக்கலாம், நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸும் ஆகிடலாம். உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கேட்குறேன், என்ன சொல்கிறீங்க? சார், என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கீங்க, சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மீட் பண்ணி கொஞ்ச நாள் தானே சார் ஆகுது? இருக்கலாம் தமிழ், ஆனால் ஒருத்தரோட திறமையை பற்றி தெரிஞ்சுக்க இதே போதும்னு நினைக்கிறேன். நீங்களும் பிரபாகரும் ஒரே நேரத்தில் என்ன மீட் பண்ணீங்க? பிரபாகர் என்னோட செல்வாக்கை யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னப்போ பதிலுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே அவரை தெரியும்னு ஹெல்ப் கேட்குறது அநாகரிகம்னு சொன்னீங்க. இந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். தமிழ், நான் ஃப்ராங்காகவே பேசிடுறேன். ஒரு விஐபி நமக்கு பழக்கமாக இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷனுக்காக அவர்கிட்ட நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவங்கள யூஸ் பண்ணிக்க நினைக்கிறது ஒரு ஆவரேஜ் மைண்ட் செட், அது நம்ம பிஸ்னஸுக்கு செட் ஆகாது. எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சீன் போடுறவங்கள நம்பவே கூடாது, நான் அவங்கள கன்சிடரேட் பண்ணவே மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. செல்வாக்கான ஆட்களை எனக்கு தெரியும்னு நீங்கள் வெளிப்படையாக காட்டிக்கிறது இல்லை, ஆனால் தேடி வந்து ஹெல்ப் பண்ணால் தட்டாமல் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த பேசிக் குவாலிட்டி பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டில் ஏற்கனவே சக்ஸஸ் ஆகிருக்கீங்க.
உங்களுடைய இந்த நிதானம் டேலண்ட் இதை ரெண்டையும் மனசில் வச்சு தான் நான் உங்களை சூஸ் பண்ணேன். நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் தமிழ், நம்ம சக்ஸஸாக பண்ணுவோம். சார் ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் யோசிச்சு சொல்லிடுறேன். நோ ப்ராப்ளம் தமிழ், நிதானமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்ன காரணம் தெரியல, ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் வேறு பெருசாக சாதிக்கணும்னு விரியோடு இருக்கீங்க. பேசாமல் இதுக்கு ஒத்துக்கங்க, உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அமைச்சர்கிட்ட ஏற்கனவே உங்களை பற்றி பேசியிருக்கேன் தமிழ். முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டை தரேன்னு சொல்லியிருக்காரு. இனிஷியலாக ஒரு 10 கோடி தருவார். 10 கோடியா? அதையா போய் சின்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிறீங்க? அவருக்கு இது சின்ன அமௌண்ட்டு தான் தமிழ், நம்பிக்கை வந்துட்டா இதை விட பெரிய அமௌண்ட்டெல்லாம் வரும். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், இன்றைக்கே அவர் போய் பார்க்கலாம். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில சார், ஒரே குழப்பமாக இருக்குது. ஓகேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஏதாவது சொதப்பி சிக்கலாயிருச்சுன்னா பிரச்சனை ஆகிடமே யோசிக்கிறேன். தமிழ் இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? தப்பாக எதுவும் நடந்துடாது, உங்கள் டேலண்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குது சார். அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க தமிழ்? அவரோட பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் அதை யூஸ் பண்ணிக்க தான் போகிறாங்க. வர ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏன் வேணான்றீங்க? நம்ம யார் சொத்தையும் பிடுங்கலை, பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். எதுக்கு தயங்குறீங்க? 2 நாள் டைம் வேணும்னு கேட்டிங்கள, நிதானமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். சரி சார், நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். எனக்கு டைம் வந்து நான் கிளம்பிட்டுமா? சாப்பிட்டு கிளம்புங்க தமிழ். தமிழ் இந்த டீல் நமக்குள்ளே இருக்கட்டும், நிதிஷுக்கு தெரிய வேணாம். ஓகே ஓகே சார். சரி சாப்பிடுங்க.